ஹலோ மக்களே, வனி வ்ளாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். சிம்பிளான ஒரு மேகி ரெசிபி தாங்க உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க குவிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். சூடானதும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக எண்ணெய், ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு. இதை நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதித்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதோட ஒரு பேக்கெட் மேகி சேர்த்துக்கிறேன். நான் மேகியை உடைக்காமல் தாங்க சேர்த்துருக்கேன். இதோட டேஸ்ட் மேக்கரையும் சேர்த்து வேக விட்டுடுறேன். மேகி நல்லா தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வச்சிடணும். பாருங்கள், இப்போ மேகி நல்லா வெந்துருச்சு. இவ்வளோ தண்ணி நம்மளுக்கு தேவைப்படாது, ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். இந்த அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு, இது இருக்கட்டும். ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய சைஸ் பொடியாக இருக்குன்னு பச்சை மிளகாய், அதோட பொடியான இருக்கிற வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் கேரட் நல்லா துருவி சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பீன்ஸ், கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோடு நீங்கள் குடமிளகாய், முட்டைகோஸ் காயுமே கூட சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நடுவில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதும் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இதோட கொஞ்சமாக மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு முட்டை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பீட் பண்ணி வச்சிடுறேன். நுர பொங்குற அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தவா வச்சுட்டு அதில் எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மிக்சரை அதோடு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸ்ப்ரெட் பண்ணதும் சுற்றி ஆயில் விட்டுக்கிறேன். எடுக்க ஈஸியாக இருக்கும். இது ஒரு 50% குக் ஆனதும் நம்ம வச்சுருக்க மேகியை இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இப்போது ரெண்டு வரமிளகாவை மிக்சி ஜாரில் ஒரு பல் சூட்டி வச்சுருக்கேன். அந்த சில்லி ஃப்ளேக்ஸாக இது மேலே தூவிடலாம். இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை எடுக்கிற பதத்துக்கு வந்ததும் அப்படியே இதை கொஞ்சம் திருப்பி வச்சிடலாம். ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. அவ்வளோதான், ரொம்ப சூடான டேஸ்டியான ஒரு மேகி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.